எம்ஜிஆர் வினைகள் கண்போடக்கும் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு மாநாடு போட்ட பிறகு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த மாவட்ட செயலாளர் அடிக்கடி நிர்வாகிகளை கூப்பிட்டு எடப்பாடி பேசிகிட்டே இருக்கார். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 53வது ஆண்டு துவக்க பேசினார். ஏதாவது கடந்த 2 மாதத்துலேயே மூணு தடவை ஏதோ போட்டார்னு நினைக்கிறேன். பட் அவருக்கே வந்து எல்லாரையும் அடிக்கடி பார்க்கணும் இருக்காங்களா இல்லையான்னு நினைக்கிறார் உங்களுக்கு. ஒரு வேளை எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்காங்களா இல்லைங்க போயிட்டாங்களான்ட்டு ஸோ அடிக்கடி போட்டுட்ருக்காரு. ஏன்னா அந்த கட்சியை வந்து அந்த நிலைமையில் இருக்குது. கட்சியை வந்து நீங்கள் ரிவைவ் பண்ண வேண்டியிருக்கு. கட்சியை வந்து இன்னும் நல்லா ஒரு பலமாக கொண்டு வர வேண்டியிருக்கு, செல்வாக்கோடு கொண்டு வர வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கான வேலைகளை வந்து தேர்தல் நோக்கி போகும்போது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அடிக்கடி நிர்வாகிகளை கூப்பிட்டு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா நிர்வாகிகள் வந்து என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியாது இல்லையா? அது எஸ்பெஷலி நீங்கள் விஜயெல்லாம் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு ஏரியாவில் எப்படி இருக்குது நிலைமை, நம்ம கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, அதாவது அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்ற போன்ற விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த தடவை வந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு அவர் பேசியிருக்கலாம். அது மாதிரி கீழே வந்து இளைஞர்களே வந்து கட்சியில் இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. பெண்கள் ஆதரவுலாம் வந்து திமுகவுக்கு போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இளைஞர்கள் பெண்கள் 2 பேரையும் வந்து மீண்டும் வந்து என்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதுக்கான வேலைகளை வந்து கீழ்மட்டத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ கீழ்மட்டத்தில் எப்படி செய்யணும்னா, கீழ்மட்டத்தில் இப்போ இருக்கிற கிளை செயலாளர்கள் வெவ்வேறு அணிகள் இருக்குல்ல, இளைஞர் அணி, இளம்பெண்கள் அணி, பாசறை, இந்த மாதிரி எம்ஜிஆர் இளைஞர் அணி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்கல்ல. ஸோ அதுலலாம் வந்து கீழே கிராம அளவில் கிளை அளவில் வந்து செயலாளர்கள் போன்ற பதவிகளுக்கு வந்து இளைஞர்களுக்கு கொடுக்கலாமா? தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது என்ன சொன்னார், நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களே விஜய் கட்சியில் இருக்காங்க, அப்புறம் நம்ம கட்சியில் எப்படி இளைஞர்கள் இருப்பாங்க அப்படின்னு அவர் கேட்டார். யார் யார் வீட்டு பசங்க இளைஞர்கள் இருக்காங்களோ அந்த அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் நீங்கள் வந்து கூப்பிட்டு விசாரித்து அந்த பசங்களை வந்து நம்ம கட்சியில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது உண்மையாக கூட இருக்கலாம் அவர் சொன்னது ஒரு வேளை. அதனால் வந்து அவங்களுக்கே வந்து பெண்கள் ஓட்டு ஒரு பக்கம் ஓட்டு வங்கியில் போனது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் வந்து இது மாதிரி இளைஞர்களே இல்லாத போகிற நிலைமை இருக்குல்ல. ஒரு பக்கம் சீமான் வந்து கொஞ்சம் இளைஞர்கள் அடிச்சுன்னு போயிட்டார், ஒரு பக்கம் வந்து விஜய் வந்துட்டு அது சுனாமி மாதிரி வந்து அவர் இளைஞர்களை தள்ளின்னு போகிறாரு. சீமானுக்கே அஃபெக்ட் ஆகிற விஷயமா இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஏடிஎம்கேக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் எப்படி நம்ம எலக்ட்ரலாக தேர்தலில் வேறு நம்ம வந்து ரொம்ப பின்னடைவை சந்திச்சிருக்கோம். என்னதான் நம்ம சமாதானம் சொன்னாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேறு, அசம்பிளி எலெக்ஷன் வேறுன்னு சொன்னால் கூட அப்போ 19 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோத்துட்டீங்க, அப்புறம் என்னது அசம்பிளி எலெக்ஷன் வேறு தானே, அதில் நீங்கள் உங்களை தானே முன்னிறுத்தினாங்க எடப்பாடி, ஏன் வின் பண்ணல நீங்கள்? இத்தனைக்கு நீங்கள் பாஜகவோட இருந்தீங்க, ஓபிஎஸ் உங்க கூட இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க, ஏன் வின் பண்ணலை? ஸோ அதனால் வந்து அசம்பிளி எலெக்ஷன் வேறு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேறு, ரெண்டுத்துக்கு ஃபோக்கஸ் வேறுன்றது உண்மை தான். ஆனால் நீங்கள் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்படி நீங்கள் டீல் பண்ணீங்க? நீங்கள் அதை ஏதோ வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக தான் நீங்கள் அதை டீல் பண்ணீங்க. நீங்கள் பேசின ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் மத்திய அரசை பற்றி எதாவது பேசுனீங்களா? கம்ப்ளீட்டாக மாநில அரசை பற்றின விமர்சனம் தான் வச்சிங்க. அப்போ நீங்கள் வச்ச விமர்சனத்தை மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? நம்ம திமுகவை பற்றி நீங்கள் வச்ச விமர்சனத்தை மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? அந்த தேர்தலுக்கு அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் மரணம் வேறு பல விஷயங்கள்லாம் திமுக நோக்கி பல விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்ட்ராங்காக விமர்சனம் வச்சு கூட மக்கள் உங்கள் இதை ஏற்றுக்கல. அப்போது நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 24 பார்லிமெண்ட் தேர்தலில் நீங்கள் சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் டீல் பண்ணிடுறீங்க. அஸ் லாங் அஸ் அந்த கூட்டணி திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறவரையும் அதுலேருந்து யாரும் வெளியில் வராத இருக்கிறவரையும் உங்கள் அதை தோக்கடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம்ன்றது ஒரு பொதுவான ஒரு பார்வையாக இருக்குது. அப்போது அதுலேருந்து ஆளுங்க வருவாங்களா இல்லையான்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அதுக்கு பதிலாக உங்கள் கட்சியை நீங்கள் எப்படி பலப்படுத்துறது? பிரிஞ்சு போனவங்களோ, இல்லை விளக்கப்பட்டவங்களோ, இல்லை அவங்களே போனாங்களோ, இல்லை நீங்களே அனுப்பிச்சிங்களோ, எல்லாருமே எல்லோரையும் சேர்த்து அரவணைத்து கொண்டு போவது எப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிற மாதிரியே தெரியல. தன் தலைமையில் கட்சி பலமாக இருக்குன்ற ஒரு எண்ணத்திலே இருக்கார். தன் கட்சி செல்வாக்கு பெற்றிருக்கு தமிழக மக்கள்கிட்டன்னு வேறு சொல்கிறாரு. அது எப்படின்னு வரப்போகிற தேர்தலெலாம் தெரியும், டேட்டா எல்லாமே போய் 26ல் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு ஸ்டாலின் சொன்னார்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அது உங்கள் நம்பிக்கை தான் சொல்லுவோம். அது வந்து அனுமானம். அது ஆக்சுவலாக அப்போ இப்படி இருக்கும் சுச்சுவேஷன் சொல்ல முடியாது. சரி, நீங்கள் நிறைய சமூக நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஓட்டு விழுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு டேட்டா கிடையாது. 24ல் நீங்கள் 40க்கு 40 வின் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் வரதான் செய்யும். அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லதும் செஞ்சுருப்பாங்க, விமர்சிக்கத்தக்க பல விஷயங்களும் அதில் இருக்குது ஆளுங்கட்சியை பொறுத்த மட்டும். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அது இன்னும் இல்லை ஆக்சுவலாக வந்து. அப்போ அது வந்து இன்னும் பலமாக அது வந்து ஸ்ட்ராங்காகணும், அது பலமான கூட்டணி வேறு தேடணும். So, you வந்து பாஜக ஓட்டு விலகி வந்தீங்க. அதோட பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கல பாராளுமன்ற எலெக்ஷன்ல. நீங்க மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு கிடைக்கல. நீங்க பாஜக விட்டு நீங்க களமே ஆட மாட்டீங்க. இன்னைக்கு உங்க கூட இருக்கிற எஸ்டிபிஐ என்ன சொல்றாங்க இன்னைக்கு எஸ்டிபிஐ உங்க கூட இன்னும் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க? அமரன் படத்தை விமர்சனம் பண்றாங்க. ஒட்டுமொத்த முஸ்லிம்களே வந்து பயங்கரவாதிகளா அந்த படத்தை சொல்றாங்க. ஜவஹர்ல கூட அறிக்கை விட்டுருக்கார் திமுகல இருந்து. எஸ்டிபி அதே தான் சொல்றாங்க. ஒட்டுமொத்த முஸ்லிம்களே பயங்கரவாதிகள்னு பாஜக என்ன அஜெண்டா வைக்கிறானோ அதே தான் இந்த படத்துல வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட இந்துத்துவ ஆட்கள் எடுத்த படம் மாதிரி இருக்குன்னு விநியோகம் பண்றாங்க. அது வேற விஷயம். ஆனா அது மாதிரி சொல்றாங்க எஸ்டிபியில சொல்றாங்க. அஸ்ரி ஜவஹர்லா திமுக கூட்டணி கட்சின்னு சொல்றாரு. அப்போ இவங்க ஒன்றும் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்களா? யாரு கூட்டணி கட்சியான அதிமுக? உண்மையிலேயே அமரன் படத்தை பற்றி அதிமுகவுடைய கருத்து என்னன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் பாஜக விட்டு வெளில வந்துட்டீங்கல்ல, நீங்கள் தைரியமாக வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது விமர்சிக்கலாம்ல. இது வந்து இந்துத்துவ பேசுகிறவங்களுடைய அந்த மைண்ட் செட்டை தான் அந்த படம் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை உண்மை அது அது உங்கள் கருத்து என்ன? உங்கள் கூட இருக்கிற எஸ்டிபி அப்படி விமர்சிக்கலாம்ல. அப்போ உங்கள் கருத்து என்ன? ஏன் தேர்தலும் போது மோடி வந்து காலியை பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, தங்கத்தை பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, மாட்டை பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க எல்லாம் பேசின போது நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லையே. இன்றைக்கி என்னன்னா கொடியாட்டினதுக்காக நீங்கள் தலவாய் சுந்தரத்தை தூக்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் கொடியாட்டினதுக்காக அன்றைக்கி முக்கிய பல வெறுப்பு பேச்சுகளை பிரதமர் பேசின போது நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் ஒன்றுமே பேசவே இல்லையே. உங்களோட நோக்கம் என்னவாக இருந்தது? பாஜக விட்டு வந்த நோக்கம் மைனாரிட்டி ஓட்டு நம்மளை விட்டு போயிடுது, அதில் பிடிக்கணும்னு தானே வந்தீங்க நீங்கள். ஆனால் பாஜக வைத்து ஒரு நீங்கள் கிளம்பும் ஆடலையே. ஸோ அதனால் இன்னமும் தான் பயந்துக்கிட்டு இருக்காரு. இல்லை இன்னமும் நேற்று வந்து தகவல் இன்றைக்கி பேப்பரில், அதாவது நம்ம கட்சி பேப்பர்லாம் கூட இல்லை, நடுநிலையாக நம்ம கருதுகிற ஒரு பேப்பர் கூட அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கூட்டத்தில் நேற்று கூட்டத்தில் வந்து நீங்கள் விஜயை பற்றி பேசாதீங்க, பாஜகவை பற்றி பேசாதீங்க, அப்புறம் வந்து நீங்கள் திருமாவை பற்றி பேசாதீங்க, காங்கிரஸை பற்றி பேசாதீங்க அப்படின்லாம். இன்னும் பாஜகவை பற்றி ஏன் பேசாத இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ ஏன் பாஜக விட்டு விலகி வந்து அதை பற்றி பேச? அப்போ பாஜகவுக்கு இன்னும் ஜன்னலையும் கதவையும் திறந்து வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஸோ இதில் வந்து ஒரு ஊசலாட்டம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் நீங்கள் பாஜகவை தீவிரமாக விமர்சிக்கலை. ஒரு பேருக்கு ஏதோ அப்போ தமிழ் தாய்வாத விஷயத்துலையும் அப்படி முதுகு தடவை கொடுக்குற மாதிரி கண்டனத்தை தெரிவிச்சுட்டு போயிட்டீங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் யார் ஸ்டாலினை சொல்கிறீங்க, அவர் வந்து பாஜகவோட நெருங்கிட்டார், அவர் என்ன சொல்கிறாரு, கவர்னரை பார்த்து நீ ஒரு ஆரியன் அப்படின்றார், நீ இடத்த காலி பண்ணி வித்ரா பண்ணுன்னு. அப்போ அந்தளவுக்கு அவர் பேசுகிறாரு. நீங்கள் என்னென்னா வந்து முதுகு தடவை கொடுக்குற மாதிரி பேசிட்டு போகிறீங்க. ஆளுநரே வேண்டான்னு சொல்கிற விஜயை பற்றி நீங்கள் நம்மளுடைய கருத்தை தான் அவர் சொல்கிறாரு, இல்லை வந்து மாநில சுயாட்சி கேட்குற கருத்து, இல்லை வர்ணாசிரமத்தை பற்றி எதிர்க்கிற கருத்து, இல்லை வந்து பல்வேறு திராவிட இயக்கங்கள் வச்சுருக்கிற கொள்கை இருக்குது, நீட் வேண்டாம் போன்ற பல விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தான் விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் அதை பற்றி பேசுறதுக்கே நீங்கள் யோசிக்கிறீங்க. விஜய் கட்சியால் நமக்கு ஆபத்து வருமா? ஆபத்து வரும் அதன்ற எண்ணமே உங்களுக்கு இல்லை. விஜய் நாளைக்கு தனியாக போயிட்டு ஆன்டிடிஎம்கே ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுத்தார்னா உங்கள் ஓட்டை தான் முதல்ல ஒரு அஃபெக்ட் பண்ணுவார். அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. ஏற்கனவே கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற நீங்கள் இதை எப்படி டீல் பண்ண போகிறீங்க? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்காங்க. இதெல்லாம் பேசுகிறாங்களா இல்லையானே தெரியல. இதெல்லாம் வந்து அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுகிறாங்களா இல்லையானே தெரியல. ஆனால் எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் பேசும்போது கட்சியை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இதுக்கு ஒரு ஒன்றுபட்ட ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? எங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்றதே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக உட்கட்சி தேர்தல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்கிறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உட்கட்சி தேர்தல் நடத்துறதுன்றது வந்து ஒரு மேண்டேட்டரி சார். அது வந்து தேர்தல் கமிஷனோட கண்டிஷன்ஸில் ஒன்று. எல்லா ஜனநாயக ரீதியில் இருக்கிற எல்லா ஜனநாயக முறைப்படி நீங்கள் ஒரு அமைப்பு தேர்தல் நடத்தி ஆகணும் கண்டிப்பாக. அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடத்துவாங்க கீழேருந்து மேலே. அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அது வந்து இப்போது இந்த நடத்துகிறதா. ஆனால் நீங்கள் ஒரு பத்திரிகையில் அப்படி போட்டிருக்காங்க, ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு, அது மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எங்களுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதனால் அவங்க உட்கட்சி தேர்தல் நடக்கிறத பற்றி யோசிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியாது. அதனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்காங்க, கீழ்மட்டத்தில் கட்சியில் வந்து புதிய அணிகள் எல்லா அணிகளுக்குமே கிழக்கழக மட்டத்தில் வந்து எல்லாருக்குமே செயலாளர்கள் அந்த மாதிரிலாம் போடணும். போட்டால் தான் நம்ம இளைஞர்களை கொண்டு வந்து போட்டால் தான் நமக்கு கட்சி பலப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கான அந்த திமுக ஆட்சியை எதிர்த்து இருக்கிற அந்த ஆன்டி இன்குபன்சி அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம், அந்த மனோபாவத்தை வந்து நம்ம தான் கேஷ் பண்ண முடியும். அது அதிமுகவுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, வேறு யாருக்கும் போட்டு போட மாட்டாங்க. திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு தான் மாற்றா இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினச்சாருன்னா அவர் தப்பு கணக்கு போடுறாருன்னு என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஏன்னா அதை உடைக்கிறதுக்கு அது உடைக்கிறது அல்லது வந்து அதில் வந்து ஒரு ஆட்டத்தை உண்டாக்குறதுக்கு தான் வந்து விஜய் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஏதோ திமுக வீழ்த்துறது விஜயோட நோக்கமாக இருக்கலாம். அந்த போற போக்குல வந்து அதிமுக ஓட்டையும் அவர் எடுத்துன்னு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பொதுக்குழு நடத்த போறதா தகவல் டிசம்பருக்கு மேல அல்லது ஜனவரியிலோ பிப்ரவரியோ மழையை பொறுத்து. பொதுக்குழுவுக்கு முன்னாடி எதனும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இந்த 6 பேர் மறுபடியும் வலியுறுத்துவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில வார பத்திரிகைகள்லாம் செய்தி வெளியிட்டாங்க. அது மாதிரி எதுவும் வலியுறுத்துற மாதிரி தெரியல. இல்ல அதாவது இப்போ அவர் இனிமே அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க கட்சியில இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. அதாவது நமக்கு வெளிப்படையாவே தெரியுது என்ன விஷயம் ஆக்சுவலா எப்படி கட்சி எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு க்ளீனாக எல்லாருக்குமே தெரியுது. அப்போது அதை பலப்படுத்தணும். அது நம்ம பலமாக இருந்தால் தான் நம்மளை தேடி 4 பேர் வருவான். நீங்கள் பலமாக இல்லைன்னா உங்களை நம்பி எப்படி வருவான் ஒருத்தன்? இப்போ விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குதுன்னு தெரியாது. விஜய் நோக்கி போகிறவங்க எப்படி யோசிப்பாங்கல்ல, அவருடைய செல்வாக்கு என்னன்னு தெரியாத போது அவர் கூட எப்படி கூட்டணி அமைக்க முடியும் யோசிப்பாங்கல்ல. அந்த மாதிரி அதிமுகவுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிட போது தேர்தலில் எப்படி வந்து உங்கள் கூட கூட்டணி அமைப்பாங்க? ஸோ நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் அந்த 6 பேர் சொன்னாங்க. அது இல்லை அப்படிலாம் கிடையாது அப்பட்டமான போய் அப்படின்னு எடப்பாடி சொன்னார். பக்கத்தில் இருந்த வேலுமணி அதை ஒரு மென்மையான புன்னையோடு அதை வந்து எதிர்கொண்டார். பக்கத்துலேயே இருக்கார் அவர். யாராவது ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் அவர்கிட்ட வேலுமணிகிட்ட அப்படியா சார் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டுருக்கணும். அது யாரும் கேட்கவே இல்லை. அது கேட்டாங்களா கேட்கலையா ஏன் கேட்கக்கூடாது இருந்தாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாகவே வந்து ஒரு 2-3 மாத காலம் இந்த பேச்சு உலாவின்னு இருந்தபோது அந்த 6 பேரில் யாருமே மறுக்கவே இல்லை. 2 மாதத்துக்கு மேலே இந்த பேச்சு உலாவித்து அந்த 6 பேரில் யாருமே மறுக்கவே இல்லை. அப்போ அது கிட்டத்தட்ட வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க இது மாதிரி ஏதோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு ப்ரெஸ் மீட்டில் காட்டிட்டாரு. அதான் இப்போ ப்ரெஸ் மீட்டில் கொடுத்து நிறுத்தி பாருங்கள் 6 பேரும் நிற்கிறாங்க எதுவுமே இல்லை. இல்லைங்க 6 பேர் நிற்பாங்க. அவங்க என்ன கட்சிக்கு விரோதமாக போயிட்டாங்களா? அது அவங்க கட்சியை ஒற்றுமையாக இருக்கணும் இன்னும் ஸ்ட்ராங்காக வரணும்னு தானேங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன கட்சிக்கு எடப்பாடிக்கு அது சங்கடமாக இருக்கலாம். அவங்க வந்தாங்கன்னா அவங்கள நம்ம பதவிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோ அவங்களை யோசிக்கலாம். ஆனால் அடிப்படையாக விஷயம் அவங்கள கட்சிக்கு விரோதமாக சொன்னாங்களா? இல்லை கட்சியில் வந்து சார் கட்சியில் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு கலந்துரையாடல் இருந்தால் தானே சார் கட்சி வளர்ச்சியை பற்றி நம்ம ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பிளானை போட முடியும். அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுருந்தாங்கன்னா தொண்டர்கள் வந்து ஒரு புலமின்னு இருக்காங்க கட்சி சாங்காலியன்ட்டு, ஒன்றிய செயலாளர்கள் பலர் வந்து சாங்காலியன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க புலம்பெல்லாம் கரெக்டாக கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டணும். நீங்கள் அந்த இடத்துல போய் கொட்ட வேண்டிய இடத்துல வந்து யாருமே எதுவுமே பேசக்கூடாது நாங்கள் 3 பேர் தான் பேசுவோம். வரவேற்பு வந்து முனுசாமி வரவேற்பார், எடப்பாடி பழனிசாமி பேசுவார், அப்புறம் வந்து கடைசியில் வேலுமணி நடி சொல்வார் அப்படின்னு போனால் அது எப்படி சரியாக வரும்? பேச விடணும்ல, ஒரு 10 பேரையாவது பேச விடணும்ல. ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தை போடுறீங்க எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி ஒரு 10 பேரை கிராஸ் செக்ஷனில் பேச விடணும். நீங்கள் இன்ஃபார்மலாக பேசுறது வேறு விஷயம், மீட்டிங் முடிஞ்ச பிறகு இன்ஃபார்மலாக பேசுறது வேறு விஷயம். ஆனால் அஃபிஷியலாகவே நீங்கள் பேச விடணும்ல, அவன் என்ன நினைக்கிறான்னு பேச விடணும்ல. அது மாதிரிலாம் பேச விட்டா தானே அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியும். கொலப்பாக்கத்தில் ஒரு தோல்விக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்து எல்லாரையும் பேச விட்டாங்க. பொதுவாக எல்லாரையும் பேச விட்டாங்க. அதுவும் பத்திரிகை நிருபர்கள்லாம் இருக்கும்போதே பேச விட்டாங்க எல்லாரையுமே. கட்சியில் என்ன பிரச்சனை எதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அவங்க நிர்வாகிகள் தைரியமாக வந்து வெளிப்படையாக பேசினாங்க கொலப்பாக்கத்தில். அது மாதிரி நீங்கள் நிர்வாகிகளை வந்து பேச விடணும்ல. நீங்கள் நிர்வாகிகளை நீங்கள் பேச விடாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலா? பட் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சில கட்சிகளை எல்லாம் விமர்சிக்க கூடாது, உட்கட்சி தேர்தல் இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான நகர்வாக பார்க்குறீங்களா? பாசிட்டிவான நகர்வு தான் சார். எல்லாத்தையோட அடிப்படை கட்சியை பலப்படுத்த வேண்டியதுதான் பாசிட்டிவான நகர்வு. அதுக்கு தானே சார் நடத்துறாரு. அதான் அது நடத்துறாரு சார். பட் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நீங்கள்? கட்சி பலமாக இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதிமுகவுக்கு செல்வாக்கு கூடி கொண்டிருக்கிறதுன்னு இவர் சொல்கிறாரு. எதை வச்சு சொல்கிறாரு ஆக்சுவலா? முந்தானத்தை சொல்லியிருக்காரு அதிமுகவுக்கு செல்வாக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு டேட்டா சொல்லுங்கள். எதை வச்சு சொல்லுங்கள்? ஏதாவது எலெக்ஷன் நடந்ததா? கடைசியாக நடந்த எலெக்ஷனில் நீங்கள் 11 இடத்துல வந்து 3வது இடத்துல வந்தீங்க, 7 இடத்துல டெபாசிட் எழுந்தீங்க, 2 இடத்துல 4வது இடத்துக்கு போனீங்க. இதுதான் வந்து அடிப்படையான விஷயம். இதுக்கப்புறம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் உண்டா கேட்டால் அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்றீங்க. ஆனால் உங்கள் பிரச்சாரம் முழுக்க திமுக வைத்து தான் அமைஞ்சுது. அப்போ மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாமே. அதனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து கட்சியை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அதே மாதிரி கட்சியை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் கட்சியை பலப்படுத்தாமல் நீங்கள் கூட்டணியை வந்து கட்டமைக்க முடியாது. ஸ்ட்ராங்கான கூட்டணியை கட்டமைக்க முடியாது. ரெண்டாவது நீங்கள் இப்போ வந்து யாரையும் விமர்சிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். நான் சொல்கிறேன் பாஜகவுக்கு வந்து நீங்கள் கதவையும் சாத்திட்டீங்க ஜன்னலையும் சாத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் இது வந்து பாஜகவை விமர்சிக்கக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் ஏன் அப்படி பேசியிருக்கிறதா வந்து அந்த நடுநிலையாக இருக்கிற ஒரு தினசரி பேப்பரில் வந்திருக்கு. அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஏன் அது மாதிரி பேசுனீங்க? அப்போ பாஜகவுக்கு இன்னும் நீங்கள் கதவு திறந்து வச்சுருக்கீங்களா? அப்போ உங்கள் ஐடியா 2ஆக இருக்கணும். ஒன்று வந்து முடிஞ்சால் விஜயோட ஒரு கூட்டணி போகணும். அந்த விஜயோட கூட்டணி போகல விஜய் வந்து இல்லை எனக்கு நிறைய இடம் கொடுக்கணும், நான் தான் சீஃப் மினிஸ்டர், இல்லை நீங்கள் தான் எனக்கு ஜூனியர் பார்ட்னர், நான் தான் அதிகமான இடங்கள் போட்டி போடுவேன் அது மாதிரி ஏதாவது சொன்னார்னா டக்குன்னு உடனே பாஜக கூட்டணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ பாஜகவுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங்னு இருந்துகிட்டே இருக்கா? பாஜக நீங்கள் திரும்பவும் காங்கிரஸை விமர்சிக்க வேண்டாம்னு சொல்கிறது ஒரு விஷயம், அங்கேருந்து அவங்க வருவாங்களான்னு. அதுக்கான சாத்தியம் திருப்பி திருப்பி திரும்ப மறுத்துட்டே இருக்கார். நாங்கள் அங்கே தான் இருப்போம் போட்டு ஜெயக்குமார் சொல்கிறார். அதெல்லாம் அரசியலில் வந்து நேற்று மறுப்பாங்க இன்றைக்கி சேர்ந்துப்பாங்கன்றார். நான் உண்மை தான் இல்லைன்னு சொல்ல, தமிழ்நாட்டு அரசியல் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரே பாயிண்ட் தான், மோடியை வந்து ஆட்சியை விட்டு அகற்றணும், டெல்லியில் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றக்கூடாது, மோடியோட பாசிச கொள்கைகளை கடுமையாக எதிர்க்கணும். அந்த வரிசையில் அது ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க, அந்த கட்சி அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கூட்டணி நீங்கள் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் பாஜக பற்றி உங்கள் கண்ணோட்டம் என்ன? அப்போ எப்படி நீங்கள் மைனாரிட்டி ஓட்டெல்லாம் எதிர்பார்ப்பீங்க நீங்கள் ஆக்சுவலாக? ஸோ அதனால் நீங்கள் பாஜகனாலே அங்கே இந்த திமுக கூட்டணியிலேருந்து யாரும் வரமாட்டானே. இப்போ நீங்கள் பாஜக விமர்சிக்க வேண்டாம்னு சொன்னது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற இந்த திமுக கூட்டணியிலேருந்து ஒருத்தரும் இந்த சைடை எட்டி பார்க்க மாட்டாங்களே. அப்போ எப்படி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ பாஜக இப்போ உங்களுக்கு விஜய் உங்கள் கூட வரல, இல்லை விஜய் அதிகமான சீட் கேட்டார், கூட்டணி பேச்சு அவங்க கூட சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை விஜய் உங்கள் கூட சேரவே விரும்பலை, நீங்கள் உங்கள் பேரில் நிறையா ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, உங்கள் மந்திரிகள் பேர்லாம் நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டு ஆண்டு கொஞ்சம் கெட்ட பேர்லாம் வாங்கியிருக்கீங்க, அதனால் உங்கள் கூட சேர முடியாது, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் தனியாக போனான்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டாக பாஜகவோட ஒரு கூட்டணி அமைக்கணுன்றதுக்காக இன்றைக்கி பாஜக விமர்சிக்க வேண்டாம் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லை? ஸோ உங்களோட கிளாரிட்டி இல்லாத இருக்கீங்களே. இன்னும் நீங்கள் பலமாகறதுக்கான அந்த வழிமுறைகளை நீங்கள் ஏதாவது கையாண்டிங்களான்னா அதுவரையும் நம்ம கண்ணு கட்டிய வரையும் எதுவும் தெரியல. நீங்கள் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்கலாம், எம்எல்ஏக்களை கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்கலாம், நீங்கள் எந்த முகத்தை பார்த்தீங்களோ அதே முகங்கள் மறுபடியும் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பல விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லாதையும் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன்னீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் அவங்க சொல்லாத சரி கூப்பிட்டாரு தலைவர் வராரு, சின்னத்தை கையில் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு அடுத்த வாட்டி சீட் கிடைக்கணும், அவங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் வின் பண்ணணும், போட்டி போடணும், பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் எதுக்கு அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க? அப்புறம் இன்னும் 6 பேர் பிரச்சனை பண்ணால் மீண்டும் கட்சியில் ஒரு பிளவுன்னா அது இன்னும் பலவீனம் ஆகும். ஆக்சுவலாக நம்மளால் எதுக்கு அந்த பிரச்சனைன்ட்டு யோசிக்கிறாங்க, பல பேர் யோசிக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது அதையெல்லாம் வந்து எடப்பாடி உணர வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் உணராதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து இந்த கொடநாடு கொள்ளை வழக்கு இந்த ஓட்டுநர் கனகராஜ் அவருடைய சகோதரர் தனபால் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 1.1 கோடி நஷ்ட ஈடு கொடுக்கணும், இனி அவரை பற்றி கொடநாடு கொள்ளை வழக்கோடு அவரை தொடர்பு படுத்தி பேசக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நீதிமன்றத்தோட உத்தரவு, இதில் நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? அது அவர் அப்பீலுக்கு போகலாம். அவரோட தனபால் 1 கோடி ரூபாய் அவர் எப்படி சார் கொடுப்பார் அவர்? ஆனால் வந்து அவர் இறந்து போன கனகராஜோட பிரதர் அவர் பேசினது கொடநாடு விஷயத்தில் அவரை சம்பந்தப்படுத்தி பேசினதுனால வந்து எடப்பாடி வந்து அந்த கேஸை போட்டிருக்காரு. ஸோ கோர்ட் இந்த டிசிஷன் எடுத்திருக்கு. ஃபர்தராக அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் எங்கேயிருந்து போனார்னா அங்கே என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் அல்டிமேட்டாக ஒரு பேரலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று போயிட்டுருக்குல்ல, சிபிசிஐடியோட இன்வெஸ்டிகேஷன் கொடநாடை பற்றி போயிட்டுருக்குல்ல, அது வந்து ஊட்டி கோர்ட்டில் நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. சிபிசிஐடி வந்து இன்னும் தீவிரமாக வந்து இந்த விஷயத்தை வேகப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா இது எவ்வளோ நாள் தான் இழுத்துகிட்டே இருப்பாங்க? கேட்டால் சர்வதேச அளவில் விசாரணைலாம் பண்ணணும், ஃபோன் கால் அங்கே இருந்திருக்கு, இங்கே இருந்திருக்கு, என்னவெல்லாம் சிபிசிஐடியில் சொல்கிறதா கேள்விப்படுறோம் நம்ம. ஆனால் இது டிலே ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஸ்டாலின் என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த கொடநாடு விஷயத்தில் உண்மையை கண்டுபிடிப்போம்னு சொன்னார். கண்டுபிடிச்சி சம்மந்தப்பட்ட யார் இதில் குற்றவாளிகளோ அவங்க குற்றம் செய்தார்களோ அவர்கள் உள்ளே போடுவதுன்னு சொன்னார். பட் இப்போ ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துக்கு மேலாவது இன்னும் எத்தனை நாள் தான் ஈர்த்துட்டு பாரு இந்த கேஸை? இதே மாதிரி ஸ்பெக்குலேஷன்லேயே இதை விட்டுருந்தா என்ன அர்த்தம்? அதனால் இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும். ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயங்களை பயிர். ரொம்ப நன்றி.